அனைத்து தமிழ் மக்களுக்கும் உலகமுள்ளும் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ வந்து என் ஊர் வந்து கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி வட்டத்தில் நெல்லிக்கொல்லைன்ற ஒரு கிராமத்தில் தாங்க நான் பிறந்தேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு விவசாயி தான். இப்போ நான் வந்து வேளாண் கல்லூரியில் படிக்கிறேன். நான் வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு வேளாண் கல்லூரி மாணவன் தான். இப்போ வந்து என்னால் முடிஞ்ச நான் கருத்துக்களை சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவுங்க. அதாவது விவசாயிகளுக்கெல்லாம் நான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகிறேன், என்னால் முடிஞ்ச புரட்சியை நான் ஏற்படுத்த போகிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய செயற்கை உரங்கள்லாம் செய்கிறாங்க, செயற்கை உரங்கள்லாம் மண்ணில் வந்து போடுறாங்க. அதனால் மண்ணினுடைய தரம் வந்து குறையுது. ஏன்னா இயற்கையை மட்டுமே மண் வந்து விரும்பும், செயற்கையே விரும்பாது. இதை வந்து நான் அதிகமாக நான் வந்து சொல்லுவோம், இதை பற்றி அதிகமாக பேசலாம், எவ்வளோ பேசலாம், நிறையா பேசலாம். இந்த இதெல்லாம் பேசி என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம குழந்தைகள்லாம் இருக்குது, நம்ம குழந்தைகள்லாம் வருங்கால இளைஞர்கள்லாம் இதனால் வந்து குழந்தைகளுக்கு நிறையா பிரச்சனை வருது. மரபணு, அதாவது சொல்லப்போனால் சயின்டிஃபிக், அதாவது சயின்ஸு, அதாவது அறிவியல் பூர்வமாக பார்த்தா அது மரபணு பிரச்சனை. இதை வந்து நான் மாற்றுறதுக்கு நான் ஒரு புரட்சி ஏற்படுத்த போகிறேன். என்னடா புரட்சி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழரசன் வேளாண் புரட்சி. ஏன்டா வேளாண் புரட்சி? உன் பேரை வச்சுக்கிட்டு நிறையா பேர் நிறையா புரட்சி பண்ணிருக்காங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நிறையா பேர் நிறையா புரட்சி பண்ணிருக்காங்க. என்னுடைய பிறப்புக்கு இறப்புக்கு இடையில் நான் வந்து என்ன புரட்சி பண்ண போகிறேன்னா, வேளாண் இயற்கை வேளாண் புரட்சி. அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் நிறையா சொல்ல போகிறேன். என் வீடியோவுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிங்க, அவங்கவுங்க கருத்துங்களை பதிவு பண்ணுங்கள், அதாவது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதனால் வந்து என் வீடியோ அதிகமாக வரும் இன்னுமே. இதனால் என் வீடியோ வந்து வர்றதுனால எனக்கு என்னை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். விவசாயத்தை ஆதரிச்சிங்கன்னா என் நம்பர் தராங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கவுங்க ஊரில் இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்குலாம் இந்த செயற்கை விவசாயத்தையும் இந்த இயற்கை விவசாயத்தையும் எடுத்து சொல்லுங்கள். இதனால் இயற்கை விவசாயத்தில் என்ன நன்மை, செயற்கை விவசாயத்தில் என்னெல்லாம் தீங்கு, செயற்கை விவசாயத்தில் என்னென்ன விஷம் இருக்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். என் வீடியோவுக்கு ஆதரவு தெரியுங்க. வணக்கம். இவன் என் நண்பன் தான், இயற்கை வேளாண்மை புரட்சி செய்கிறான். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.